சொல்லுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பணக்கீரை, உடலில் இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சி உடம்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு, இது வந்து சமைச்சு துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது அன்னி காலத்துலேருந்து பெரிய முன்னோர்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு வர ஒரு வகை. மண்ணீரில் நல்லா பலமாக்கக்கூடிய ஒரு மூலிகை, வள்ளலார் பயன்படுத்தின மூலிகை அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதில் விதைகள் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இதில் பூ வெள்ளை நிறமாக இருக்கும். இதுலேயே மஞ்சள் கசலங்கன்னு இருக்குது. இதில் மருத்துவ குணங்கள் ஏறாலும் இதுவும் ஒரு வகை வசிய மூலிகையும் கூட. இதை பற்றி மேலும் டீட்டெயில் தெரியணும்னா ஸ்கிரீன் கலர் நம்பருக்கு கால் பண்ணிடுங்க. இது வந்து சீத்தாப்புளி மரம். இதில் ரெண்டு வகை இருக்குது. இதில் காட்டு சீத்தாப்புளி, நம்ம நாட்டு சீத்தாப்புளி இருக்குது. இது வந்து நாட்டு சீத்தாப்புளி. இது வந்து உடலில் இருக்கிற ஹீட்டை வந்து கம்மி பண்ணக்கூடிய ஒரு தன்மை உடையது. இதுதான் அந்த பயம். நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் இந்த மரத்தில் இப்படி தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம். ஆவாரம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை. அது மட்டும் இல்லாமல் இதுவும் மாந்திரிக சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் பயன்படும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கந்தகத்தெல்லாம் கட்டக்கூடிய தன்மை இருக்குது. இதனுடைய வேர்பட்ட பட்டை பூ காய் இலை பிஞ்சு இது மொத்தமாக ஆர்டர் பண்ணி ஒருத்தர் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சுகர் வந்து முழுமையாக கண்ட்ரோலுக்கு வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய விதையை மட்டும் எடுத்து பவுடர் பண்ணி சாப்பிட்டா விந்து அதிகமாக உற்பத்தி ஆகும். இந்த பூவை வரைக்கும் பவுடர் பண்ணி சாப்பிட்றப்போ அவங்களுடைய முகம் பொலிவும் உடல் பொலிவும் ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமும் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இது மொத்தம் பவுட்ரு பண்ணி இலை காய் பிஞ்சு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி உடல் புளியல் பவுட்ராகவும் காய் பவுட்ராகவும் இதை பயன்படுத்தினா உடலில் இருக்கிற நச்சுத்தன்மைகள் கிருமிகள் எல்லாம் இங்கே உடம்பும் நல்லா ஆரோக்கியமாகவும் ஸ்கின்னும் நல்ல ஒரு தன்மையோடு இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் ஏராளம். இதை பற்றி மேலும் தெரியணும்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. அப்படின்னா நீர் பிரமின்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கிற உஷ்ணத்தை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது. ரசத்தை கட்டக்கூடிய தன்மை, அதிக ஈட்டுக்கு நிற்க வைக்கக்கூடிய தன்மை இந்த நீர் பிரமிக்கு இருக்குது. இதில் மருத்துவ குணங்கள் ஏராளம். இதை பற்றி மேலும் தகவல் தெரியணும்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீர் பிரமின்.